ராமன் சார் சொல்லுங்க. எவ்வளவோ பேசிட்டோம், ராமநாதன் பேசியாச்சு, ஐயா பிரபு சொல்லிட்டார், நிறைய குறுக்கிட்டு குறுக்கிட்டு நிறைய கேள்வி மக்கள் விளக்கத்துக்கு தான். நாம இதை ஒன்றும் இதில் இல்லை. அதாவது ஒரு ஆன்மீக நம்பிக்கைக்கு ஒரு பாடல் இருக்குது, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, கண்ணுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோன்னு ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு நம்பிக்கையான பாடல்கள். அந்த பாடல் இப்போ எதுக்கு? ரைட், இல்லை கேட்குறேன், விளக்குது. இந்த நம்பிக்கை எதுக்குன்னா, எப்பவுமே மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அச்சாணி. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு விடியா அரசு எதை பற்றியுமே கவலைப்படாமல், அவருக்கு எல்லாம் அவர்களுக்கு ஒரே கவலை 2024 தேர்தல் தான். ஆட்சியில் உள்ளவருக்கு கவலை என்பது இல்லை, ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் இன்று தமிழகத்தில் கடந்த 28 மாதமாக தமிழகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லல்லா துயரங்களையும், மக்களுக்கு தேவையானவற்றை இந்த ஆட்சியர்கள் நிறைவேற்றவில்லை, ஆனால் ஆட்சியாளர்களுக்கு மணியடித்து ஒலி எழுப்புகிறார் நம்முடைய வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்கின்றால் சாதனை விஷயங்கள் கிடையாது. இன்றைக்கி வந்து 28 மாதங்களில் 27 பட்டாசு வெடிப்பு வெடிவிபத்தில் 86 பேரும் காலமாக இறந்திருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் வந்து படுகாயமிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இது சம்பந்தமாக இந்த அரசு எந்த அக்கறையும் கொள்ளவில்லை. வெள்ள வெசச்சாராயம் குடிச்சு இறந்தால் 10 லட்சம், ஆனால் பட்டாசாலையில் வெடிவிபத்தில் இறந்தால் 3 லட்சம். ஏனால் இதுக்கு அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீனியர் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளை கொடுத்துருக்கு இல்லையா, ஆகவே 10 லட்சம் கொடுக்கல, என்ன தவறு இருக்குது? அப்போ கள்ளச்சாராயம் குடித்து அவன் வந்து போதையத்துக்கு சாராயம் குடித்தா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டுமானால், வயிற்று பிழப்புக்காக, அன்றாட வயிற்று பிழப்புக்காக, குட்டி விரும் குளிருமாக, சாப்பாடு நல்ல சாப்பாடு கூட இல்லாமல், அந்த ஏழை ஒரு தொழிலாளி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பட்டாசாலையிலிருந்து பட்டா செய்கின்றார்களே, அவர் இறந்தால் 3 லட்சமா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு லேபர் மினிஸ்டர் இருக்காருன்னா புது புது ரூல்ஸாக கொண்டு வரங்க, பட்டாசாலையில் வீடுபத்தில் இறந்தால் அவர்களுக்கு 10 லட்சரூபா இன்சூரன்ஸ் போடுங்க, அரசாங்கம் ஃப்ரீயாக பண்ணு, அவர்களுக்கு குடும்பத்துக்கு வேலைவாய்ப்பு ஒன்று கொடுங்க, அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் நிதி கொடுங்க, அப்போ தானே ஒரு தொழிலுக்கு, அதாவது ஒரு குடும்பத் தலைவன் இறந்தால் அந்த குடும்பம் எவ்வளோ பிரச்சனைகள் பாதிக்குது, யாருமே இன்றைக்கி உன்னைக்கு உறவுகள் கூட கைவிட்டுவாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற விலவாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலா தூரங்களுக்கு மக்கள் அன்றாட வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கே பெரும் பாடாக இருக்குது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ 2024 தேர்தல் வருகின்றது, இந்த தேர்தலில் நம்ம எப்படி ஜெயிக்கணும், எப்படி ஆட்சி அமைக்கணும், எப்படி மந்திரி சபையெல்லாம் பிரித்து பிரித்து எடுக்கணும், அது போக காவேரி பிரச்சனை நாளுக்கு நாள் மும்முரமாக இருக்குது, கர்நாடகா மாநிலத்தில் எல்லா கட்சியும் ஒற்றுமையாக செயல்படுது, தமிழ்நாட்டில் இது பற்றி மீட்டிங்கும் போகல, எந்த விதமான சம்பவம் நடக்கல, ஆகவே எதிர்கட்சிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது என்பதற்கு அவங்க அவங்க கவலையாக இருக்குது. பிணவரைகளில் கூட அங்கே பணவரையான ஒரு நிலைப்பாடு உருவாக்கக்கூடிய இந்த விடியா மாடல் ஆட்சி நிர்வாகத்தில் மக்களை பற்றி அவர்களுக்கு ஒருபோதும் கவலைப்பட்டது இல்லை. கவலைப்பட்டால் கண்டால் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவார்களா, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா, இந்த எண்ணத்தை தான் மக்களிடம் தமிழக அரசு இப்படிலாம் செய்யுங்கள் என்று இந்த விடியா அரசுக்கு ஒரு அறைகோள் கொடுக்கின்றார் என்றால், மாண்புமிகு வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் இன்று ஒரு அறிக்கை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மக்களுக்கு என்னென்ன தேவை என்றதை மொத்தம் எல்லாமே தினசரி அறிக்கை கொடுக்கிறார் என்றால், ஒரு ஆளுங்கட்சிக்கு இல்லாத ஒரு அக்கறை இன்று எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு மக்களுக்காக தினசரி அறிக்கையை கொடுத்து கொண்டு நல்ல திட்டங்களை வகுத்து கொண்டு செயல்படுகிறார் என்றால், பி கே சசிகலா அவர்கள் நிச்சயமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் தமிழக மக்கள் எப்படி மேன்மேலும் வளர்ச்சி அடைவார்கள் என்று இது உதாரணம் தானே. எந்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சி யாருமே இப்படி ஒரு சப்ஜெக்டே சொல்லல, வந்து சசிகலா அம்மையார் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ நாங்கள் ஜெயா பிளஸில் தொடர்ந்து பேசுகிறோம், வாரத்துக்கு 6 முறை பல விஷயங்களில் அம்மையார் அவர்களுடைய அறிக்கையினூட அறிக்கை விடுகிறார், மக்களின் குரலாக இந்த நிகழ்ச்சிகளை நிதானமாக நடத்தும், சத்தம் போடுறதில்லை, இதெல்லாம் என்ன தேவை? ஒரு சேஃப்டி மெஷர் இன்ஜினியரை வச்சு நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கிறார்களே சக உறவுகளான கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அப்போ இதெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையா? அவர்கள் இதை பற்றி வார்த்தை, கம்யூனிஸ்டர்கள் ஆலந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பின்லேந்தே பாருங்கள், நெதர்லேந்தே பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம், இந்தியாவில் இருப்பதால் ஒரிஜினலிசம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இது பற்றி ஊழல், அதாவது இந்த ஊழியர்களுக்காக லேபர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் உலகத்தில் நாங்கள் தான் முன்னணியில் இருப்போம் என்று சொல்வார்கள், இன்று இவர்களை எங்கு சென்றார்கள்? காரணம் என்றால் அவர்களும் ஒரு திராவிட மாடலான இந்த விடியா ஆட்சிக்கு ஒரு ஊதுகுழலாக செயல்படுகின்றார்கள். சிவகாசில ஊரம்பட்டி என்ற பட்டாசாலையில் வெடிச்சு 3 பேர் இறந்திருக்காங்க. சமீபத்தில் உள்ள நிலைப்பாடு திண்டுக்கல்ல பச்சைமன் கோட்டையில் வணிக வளாகத்தில் இருந்து பட்டாசு வெடிச்சு அந்த வெடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல்கூரை இடிஞ்சு 2 பேர் கணவன் மனைவி இறந்திருக்காங்க.
அதே போல் அரியலூரில் இப்போ நடந்த சம்பவம் நிறைய வருது. கடலூரில் எம்புதூரில் பட்டாசு கிடையாது, 3 பேர் மரணம். இப்போ நாமக்கல்ல 4 பேர் மரணம். இப்போ நெல்லை சுரண்டையில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து மரணம். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லலா தூரங்கள். நாம் என்ன சொல்கிறோன்னா, அதாவது ஒரு இன்சிடென்ட் எப்படி நம்ம வந்து வேணும்னு யாரும் செய்யறது கிடையாது, ஒரு நடந்து போச்சு. பட் அந்த குடும்பத்திற்கான ஒரு இழப்பீடு தொகையை கொடுத்தால்தான் அந்த குடும்பம் வாழ வேண்டும்ன நிலைமை ஒரு ஆட்சலுக்கு வர வேண்டாமா? புரட்சித்தலைவர் வந்து இதெல்லாம் அந்த செஞ்சுட்டு இருந்தாரே நல்ல இதெல்லாம், அது மாதிரி புரட்சித்தலை அம்மாவும் செஞ்சுட்டு இருந்தாங்களே, ஏன் திமுகவுக்கு இது இல்லை அக்கறை இல்லைன்னா அவர்களுக்கு எந்த இதை பற்றி அவங்களுடைய ஏங்க முதல்ல தங்களுடைய அமைச்சர்களை என்ன செய்கிறாங்க பார்த்துருக்காங்களா? இந்த லாகாவுடைய தமிழகத்தினுடைய திமுக உள்ள இந்த ஆட்சியில் எந்த அமைச்சர்களும் அல்லது அமைச்சரை சார்ந்த துறை செயலர்களும் இதுவரைக்கும் தங்களுடைய துறைகளை ஆய்வு செய்ததும் கிடையாது, அதை பற்றி கண்டுகொள்வதும் இல்லை. இவர்களுக்கெல்லாம் கல்லாவை நிரப்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு நிலைப்படம் உள்ளார்கள். இந்த லேபர் மினிஸ்டர் ஏன் அந்த இடத்துல போய் பார்க்கல? இந்த லேபர் மினிஸ்டர் ஏன் இது வந்து இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி சிவகாசியில் பார்த்தீங்கன்னா முழுக்க பல 1000 தொழிலாளர்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படும் அந்த நேரம் போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ ஆய்வு பண்ணுங்கள் அங்கே சார். இன்னொரு விஷயம் சார், இந்த பட்டாசு கடைக்கு லைசன்ஸ் யார் கொடுக்குறா தெரியுமா? இந்த பட்டாசு கடைகளுக்கு முதல்ல லைசன்ஸ் கொடுக்க உள்ளாட்சித்துறையில் ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சியில் வருவாய்த்துறை அதிகாரி தான் லைசன்ஸ் கொடுக்கறது. இவங்க கொடுத்த பிறகு தான் ஃபயர் சர்வீஸ்லேருந்து லைசன்ஸ் வாங்கணும். இப்படி 2-3 இடத்துல லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கும்போது அவங்க ஆய்வு பண்ண வரும்போது அந்த வாளியில் தீ என்ற இது எடுத்து வந்து மண் இருக்கணும், அப்புறம் இந்த நுறைவான அந்த ஃபயர் இது வச்சுருக்கணும், அப்புறம் தண்ணி எங்கே வச்சுக்கணும். அது இப்போ இதுலையாவது இருக்கா? இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு, இந்த சோப்பு வண்டியில் தீனு போட்டிருப்பாங்க, அது மற்ற இடத்துல இருக்குமே, அது இப்போ மற்ற இடத்துல இருக்கானா? சின்ன பிள்ளையில பார்த்துருங்க, இருக்கா? இல்லை, அது இப்போ எங்கேயும் கிடையாது. அது இப்போ எங்கேயும் கிடையாது. அதே போல் அதே போல் தான் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே சாதாரண ஒரு வீட்டில் வந்து ஒரு அலுவலகத்தில் ஏசி இருந்தால் கூட சிம்பிளாக அந்த நுரை சோப்பு நுற மாதிரி இருக்கும், ஃபேர் பண்ணுறது, அந்த நெருப்பு அணைக்க புகை அணைக்குது. இதெல்லாம் அடிப்படையான எந்த விஷயமும் எந்த பட்டாசு கடையில் இப்போ அவங்க பண்ணுற கிடையாது. அவங்களுக்கு தேவை ஏன்னா இதெல்லாம் அப்படி கவலைப்படாருங்க. முதல்ல உள்கட்டமைப்பு ஒரு லைசன்ஸ் கொடுக்குன்னா மெடிக்கல் ஸ்டோர் துறக்குறாங்க, லைசன்ஸ் இல்லாமல் திறக்க முடியுமா? பேசும். அப்போ அதை பற்றி ஒரு சாதாரண லாஜிக்கே இல்லாத ஒரு லேபர் அமைச்சர்கள்லாம் அந்த துறை ரீதியான அதிகாரம் என்ன செய்கிறாங்க?